ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப அழகான ஒரு ப்ரைடல் ஸ்லீவ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் வித் லைனிங். இது ஒரு பட்டு சாரீ ஸ்லீவ்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லேயர் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ அதோட செகண்ட் லேயர் நான் கட் பண்ணி காட்டுறேன். இது செகண்ட் லேயர் வந்து நான் க்ரீன் கலர் ஃபேப்ரிக் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த க்ரீன் கலரோட லைனிங் பீஸ் தான் இது. ஸோ நம்ம ஏற்கனவே மெயின் ஃபேப்ரிக், அதாவது இதுதான் என்னோட ஸ்லீவ், இந்த லென்த்தில் தான் நான் போட போகிறேன், இந்த சைஸ் தான் என் ஸ்லீவு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்லீவை வந்து நீங்கள் செகண்ட் கலர் என்ன கொடுக்க போகிறீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. என் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது, அதனால நான் வந்து என்னோடய செகண்ட் லேயர் வந்து க்ரீன் கலர் நான் கொடுக்குறேன். இதை வந்து லைனிங் மேலே வச்சு எக்ஸாக்டாக அந்த ஃபஸ்ட்டு லேயர் என்ன லென்த்து பிரெத்து எவ்வளோ இருந்ததோ எக்ஸாக்டாக அதே ஷேப்பில் நான் வரைஞ்சிட்டு கீழேருந்து ஒரு லென்த்துலேருந்து 2.5 இன்ச் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துருவேன். ஓகே, ஸ்லீவோட லென்த்தை வந்து ஒரு 2.5 இன்ச் நான் வந்து குறைக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி இந்த லைன் வரைக்கும் கொஞ்சமாக சீம் அலவென்ஸ், தையலுக்காக ஒரு அலவென்ஸை கொடுத்து இதை நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து என்ன டிசைனில் வருதோ, அதாவது எவ்வளோ வந்து சைடில் இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா சேம் நம்ம பட்டு சாரி ப்ளவுஸ் தான் வரப்போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் லேயர் க்ரீன் கலர் கட் பண்ணிங்களையா, அதை வந்து தேர்ட் லேயர் மேலே வச்சு எக்ஸாக்டாக செகண்ட் லேயர் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை தான் இப்போ நான் கட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 1.5 லேருந்து 1 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வேணால் 2 இன்ச் கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் நான் இதை மார்க் பண்ணி இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லேயருக்குலேருந்து செகண்ட் லேயருக்கு 2 இன்ச்சு, செகண்ட் லேயர்லேருந்து தேர்ட் லேயருக்கு 1.5 இன்ச். ஸோ இந்த கணக்கில் ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸ்லீவ் ஃபினிஷ் அப்போ, ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாம் பட்டு சாரில் கண்டிப்பாக டபுள் கலர் வரும், அப்படி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டு சாரியோட ஸ்லீவ்ஸு, அதுக்கு மேலே வந்து சில்க் காட்டன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சில்க் காட்டன் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே திரும்பி பட்டு சாரியோட ஸ்லீவ். ஸோ இந்த மாதிரி மூணு அடுக்கு வச்சு இப்போ இதை எப்படி லைனிங் கொடுத்து தைக்கிறது நான் காட்டுறேன். லைனிங் கொடுத்தா மட்டும்தான் இது நல்லா வந்து அழகாக இருக்கும். ஸோ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா வர மாதிரி மேலே மேலே வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டை நம்ம தைக்க போகிறோம். ஸோ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா மீட்டை பார்க்கணும், கரெக்டாக ஒன்றா வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிட்டி சைடு தெரியும். இதை லைனிங்கை உள்ளே அப்படியே மடித்து தள்ளிடுங்க உள்ளே. இப்போது இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்ட்ரிச். ஸோ இந்த டாப் ஸ்ட்ரிச் போடும்போது லைனிங் எக்காரத்து கொண்டும் நீங்கள் வேர் பண்ணும்போது வெளியே வரவே வராது, பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சீட் ஆகிடும். எப்போவுமே பட்டு சாரிக்கு நம்ம லைனிங் கொடுக்காமல் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும். இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், எண்ட் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அதேமாதிரி இந்த மாதிரி டிசைனர் ஸ்லீவ்ஸ் வந்து நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கீழே ஒரு வாட்டி தைச்ச பிறகு மறக்காமல் மேலேயும் தைச்சிருங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் லேசினஸ் பார்த்து நம்ம மேலே தைக்காமல் விட்டுட்டோன்னா நீங்கள் தைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக என்ன வரும், ஏன்னா 3 லேயர்ஸ் நம்ம வைக்க போகிறோம், லைனிங் கண்டிப்பாக உங்களுக்கு அடி வாங்கும், கரெக்டாக வராது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம தைச்சு முடிச்சிடோம். சேம் லைக் தட் நம்ம வந்து இந்த 2 லேயர்ஸ்க்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிட்டி சைட் மேட்சிங் டுகெதர், ப்ரிட்டி சைட் லைனிங் மேலே வச்சு திரும்பி கீழேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு இந்த லைனிங்கை உள்ள கம்ப்ளீட்டாக திருப்பி அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச். ஓப்பன் பண்ணி லைனிங்கை கம்ப்ளீட்டாக உள்ளே மடிச்சிருங்க. மடித்து இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்ட்ரிச். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே ஸ்ட்ரெயிட்டாக பொறுமையாக தேங்க, பிகாஸ் பட்டு சாரி ப்ளவுஸ்ன்னும் போது கொஞ்சம் வந்து
தைக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது பரவாயில்ல, இன்னும் சில்க் காட்டன் இப்போ அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பீடாகவோ இல்லை கொஞ்சம் அதை மிஸ் ஹேண்டில் பண்ணாலோ துணி வந்து அங்கங்கே இழுத்த மாதிரி ஆகிடும், உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் அந்த அளவுக்கு வந்து வராது. ஸோ சில்க் காட்டன்லாம் தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் தைங்க. அடுத்தது வந்து நான் சில்க் காட்டன் தைப்பேன், அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு. இதுதான் சில்க் காட்டன். ஸோ சில்க் காட்டன்லாம் ஸ்பீடாக ரன் பண்ணும்போது பார்த்தீங்கனாலே தெரியும் சின்ன 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 கேதரிங் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூட கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபேப்ரிக்கை. ஸோ இந்த மாதிரி தைச்சி இதையே ஃபினிஷ் பண்ண பிறகு என்னோடய க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கில் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு எஜிங் லேஸை வைக்கிறேன். ஸோ இட்ஸ் லெஃப்ட் அப் டு யூ, உங்களுக்கு என்ன எஜிங் லேஸ் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எஜிங் லேஸோட ஒரு சைடு இப்போ நான் தைக்கிறேன். இது எதுக்காகனா மூணு லேயரும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம காட்டுறதுக்காக மூணு லேயர்லேயும் டிஃப்ரெண்ட் லேசஸ் அட்டாச் பண்ண போகிறேன். அதான் க்ரீன் கலருக்கு எஜிங் லேஸ், அதே மாதிரி ப்ளூ கலருக்கு சேம் கைண்ட் ஆஃப் லேஸ். ப்ளூ கலருக்கு நல்ல முத்து இருக்க மாதிரி ஒரு பீட் லேஸ் கொடுக்க போகிறேன், ரொம்ப அழகாக இருந்தது அது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பீட் லேஸ் கடையில் எல்லா கடையிலையும் விற்கிது, இப்போல்லாம் இது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பீடு வாங்கினீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் கையிலேயே அந்த முத்தை தைச்ச எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்மல் சின்ன பீடு கிடையாது, இது நல்ல பெரிய பீடாகவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இதில் தைக்கும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பீடோட அந்த லேஸ் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு ஜிப்பர் ஃபூட்டை மாற்றி நல்லா உள்ளே தள்ளி வச்சு தைங்க, அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் தி ஸ்லீவ்ஸ் வந்து தைச்சிட்ருக்கேன். இதை முடித்த பிறகு என்னோடய தேர்ட் லேயர் ஆஃப் த ஸ்லீவ் ப்ளூ கலரு, திரும்பி அதுக்கும் இதே பீட் லேஸ் வச்சு நான் தைக்கிறேன். ஸோ நல்ல பீடை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே தள்ளி நீங்கள் தைக்கும் போது நீங்கள் கையிலேயே வந்து அந்த முனையில் பீடு தைச்ச எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும், அவ்வளோ ப்ரெட்டியாக ரொம்ப அழகாக வந்திருக்கு இது. ஸோ மெயினான விஷயம் ஜிப்பர் ஃபுட் மாற்றிக்குங்க, ஜிப்பர் ஃபுட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம தைச்சி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் தி ஸ்லீவ்ஸ் வச்சுட்டு அதை சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் செகண்ட் லேயர் ஆஃப் த ஸ்லீவ்ஸோட சென்டர் பாயிண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் லேயர் ஆஃப் த ஸ்லீவ்ஸ் சென்டர் பாயிண்ட் மேட்சிங் டுகெதர், இந்த மூணு லேயரையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு இது எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ இதை மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தைச்சி காட்டுறேன். ஸோ சென்டர்லேருந்து ஆரம்பித்து நம்ம வெளியே போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லா சென்டரும் ஒன்றா மேட்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன், பிகாஸ் அப்போ தான் நம்ம அந்த ட்ராக்லேயே கரெக்டாக இருக்க முடியும். துணி கொஞ்சம் மூவாகவும் இருக்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நான் பின் பண்ணியிருக்கேன், ஸோ தட் துணி வந்து எப்படியோ உங்களுக்கு மூவ் ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு அதே ஷேப்பில் சீட் ஆகிருக்கும். ஓகே, கொஞ்சம் பார்த்து நிதானமாக இது தைச்சிருங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல் த பிகினர்ஸ் டு ட்ரை திஸ். பிகினர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. நீங்கள் தைச்சி போடும்போது நீங்கள் பண்ணீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு கிளாஸாக இருக்குது. பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது, பட் பிலீவ் மீ இந்த தைச்சி போடும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஸோ இன்னொரு சைடும் நான் தைச்சிடுறேன். தைச்சி முடித்த பிறகு என் ரிசல்ட் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் கேம் அவுட் ரியலி வெல். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் வந்து வேர் பண்ணும்போது இன்னும் அந்த லேயர்ஸ் வந்து நல்லா தூக்கி கொடுத்து ரொம்ப அழகாக காட்டும். ஐ டோட்டல் லவ் இட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி நல்லா இருக்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அடிக்கடி சொல்கிறது தான். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ சி நெக்ஸ்ட் டைம் வித் அ வெரி பியூட்டிஃபுல் டிசைன். டில் தென் டேக் கேர், பை பை.